हेलो फ्रेंड्स, वेलकम टू रियास कुकिंग डायरी। इनकी नम्बर चैनल चव चव चटनी एपी से पाकल इत चटन चव चव वा से यार कैपिटो टेस्ट नल चव चव तोल एटी कुटी कुटिया कट पड़ी वजचिकल कड़लेपरप रे स्पून उल्तमरप रे स्पून एचिकल स्टव पत वे कड़ा सूडान रे स्पून एण सेकल कडलेपरप उल्तमरप सेटे नल्ला पोन्निरम सेवक्र वरिक्कुम वरुत्तिट्टु एडुत्तु वच्चिक्कलाम। अदे कडायिल कोंजमा करुवेप्पिल सेर्त्तिट्टु नरुक्कि वच्चिरुंद चौचौ सेर्त्तिट्टु ओरु 10 निमिषम் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் மீடியம் फ्लेம்ல வச்சு குக் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிட்டு இத ஆற வச்சுக்கலாம். அரைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இத ஒண்ணொண்ணா மிக்ஸில போட்டு நம்ம அரைச்சுக்கலாம். 2 துண்டு தேங்காய், சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி, 6 காஞ்ச மிளகாய் போடுறேன். காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. நம்ம குக் பண்ணி ஆற வச்ச சவுச்சவ் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கறேன். இத லைட்டா அரைச்சிட்டு நம்ம வறுத்து வச்ச இந்த உளுத்தம்பருப்பை சேர்த்து இன்னொரு தடவை அரைச்சுக்கலாம். அவ்ளோதான், சட்னி ரெடி ஆயிருச்சு. இப்போ இதல தாளிச்சு மட்டும் கொட்டிக்கிட்டா ரெடி ஆயிடும். சூடான கடாயில எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சு கொட்டிக்கலாம். சவுச்சோ பாத்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு ரொம்ப நல்லது, சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும், தைராய்டு ப்ராப்ளம்ஸ்க்கு ரொம்ப நல்லது, விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ நம்ம யூஸ்வலாக செய்கிறத விட இந்த மாதிரி சட்னியாக அரைச்சி இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு சவுச்சோவில் செஞ்ச ஃபீலிங்கே இருக்காது. இது கூடவே 1/2 ஸ்பூன் பெருங்காயமும் சேர்த்துருக்கேன். தாளிப்பை சட்னியில் சேர்த்துக்கலாம். கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க, ஹெல்தியா இருங்க. உங்க फ्रेंड्स கிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.